இந்த வீடியோல 10th சோஷியல் ஹிஸ்டரி யூனிட் 2 இந்த லெசன்ல உள்ள புக் பேக் 1 மார்க் பார்க்க போறோம். சூஸ்ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन வித் ஹூம் ஆஃப் தி ஃபாலோயிங் வாஸ் தி லெட்டர் அண்ட் ட்ரீட்டி சைன்ட் பை இத்தாலி. இத்தாலியன்ற कंट्री வந்து யார் கூட வித் ஹூம் யார் கூட லெட்டர் அண்ட்ற ட்ரீட்டி ஒப்பந்தம் இப்போ ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டு ஏதோ ஒரு விஷயத்தலாம் ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டுருப்பாங்க. அதுக்கு பேர் தான் ட்ரீட்டி. லெட்டர் அண்ட்றது அது ஒரு பேலஸோட பேர். சோ ரோம்ல இருக்கிற லெட்டர் அண்ட்ற பேலஸ்ல இந்த ட்ரீட்டி வந்து கையெழுத்து ஆனதனால அதனுடைய பேர் வந்து லெட்டர் அண்ட் ட்ரீட்டி. இத்தாலி வந்து போப் போப்ன்றது ஒரு தலைவருடைய பேரு. சோ அந்த தலைவரோட இத்தாலி நாடு வந்து லெட்டர் அண்ட் ட்ரீட்டி ஒப்பந்தத்தை கையெழுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் செகண்ட் क्वेश्चन வித் ஹூஸ் கான்க்வெஸ்ட் டிட் தி மெக்சிகன் சிவிலைசேஷன் கொலாப்ஸ். மெக்சிகோல இருந்த மெக்சிகோ கண்ட்ரி உங்களுக்கு தெரியும். அங்க வாழறவங்க மெக்சிகன் சொல்லுவாங்க. அந்த சிவிலைசேஷன்னா அந்த நாகரிகம் அங்க வாழ்ந்த மக்கள்லாம். சோ கொலாப்ஸ்னா அவங்க எப்படி அழிஞ்சு போனாங்க அப்படின்னு பார்த்தோம்னா யாருடைய கான்க்வெஸ்ட் யார் வந்து அவங்கள படையெடுத்ததுனால அந்த நாட்டை வந்து தாக்கினதுனால இவங்க கொலாப்ஸ் ஆனாங்க. மெக்சிகன் சிவிலைசேஷன் கொலாப்ஸ் ஆனாங்கன்னா ஹெர்னன் கார்டஸ். இது வந்து நேம். நெக்ஸ்ட் தேர்ட் ஹூ மேட் பெரு ஆஸ் பார்ட் ஆஃப் தேர் டொமினியன்ஸ். பெருன்றது ஒரு கண்ட்ரி சவுத் அமெரிக்கால இருக்கு. அந்த கண்ட்ரியை அந்த கண்ட்ரியை யார் வந்து தங்களுடைய ஆட்சி கீழே கொண்டு வந்தாங்க தங்களுடைய கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வந்தாங்க. டொமினியன்னா அவங்களுடைய ஆட்சி கீழேன்னு அர்த்தம். ஸ்பானியர்ட்ஸ் ஸ்பானியர்ட்னா ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவங்க. ஸ்பானிஷ் அப்படிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவங்களை வந்து ஸ்பானியர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் க்வெஸ்டின் விச் பிரசிடென்ட் ஆஃப் த யூஎஸ்ஏ பர்சியூடு குட் நெய்பர் பாலிசி டுவர்ட்ஸ் லாட்டின் அமெரிக்கா. ஸோ நார்த் அமெரிக்கால யூஎஸ்ஏ இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். லாட்டின் அமெரிக்கான்றது சென்ட்ரல் அமெரிக்காவையும் சவுத் அமெரிக்காவையும் சேர்த்து சொல்லுவாங்க. ஸோ நார்த் அமெரிக்கா சென்ட்ரல் அமெரிக்கா சவுத் அமெரிக்கா அந்த சென்ட்ரலையும் சவுத்தையும் சேர்த்து லாட்டின் அமெரிக்கான்னு சொல்லுவாங்க. அந்த லாட்டின் அமெரிக்கா கிட்ட அதாவது அவங்க கூட குட் நெய்பர் பாலிசி அவங்கள வந்து நல்ல நெய்பரா அதாவது தங்களை சுத்தி இருக்கிற நல்ல நெய்பர் அப்படின்ற பாலிசி அந்த கொள்கையை ஃபாலோ பண்ண யுஎஸ்ஏ பிரசிடென்ட் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ரூஸ்வெல்ட்ன்ற பிரசிடென்ட் தான். அவர் வந்து யுஎஸ்ஏட பிரசிடென்டா இருந்தவர். அவர் தான் லாட்டின் அமெரிக்கா கூட ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பா ஒரு கொள்கையை கொண்டு வந்தாருன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் விச் பார்ட் ஆஃப் த வேர்ல்ட் டிஸ்லைக் டாலர் இம்பீரியலிசம். டாலர் இம்பீரியலிசம்ன்றது நம்ம ஷார்ட் ஹேண்ட்ஸ்ல பாத்துறோம். அதை பார்க்காதவங்க அதை பாருங்க. ஸோ டாலர் இம்பீரியலிசம் பிடிக்காத கண்ட்ரிஸ் இல்ல ரீஜியன்ஸ் அது வந்து வேர்ல்டுல எங்க இருக்கு. ரொம்ப சிம்பிள். டாலர் இம்பீரியலிசம்ன்றது அமெரிக்காவை சார்ந்தது. அந்த கொள்கையை பிடிக்காதவங்க யாரு அதை பிடிக்காதவங்க வந்து லாட்டின் அமெரிக்கா. நம்ம யாருக்குமே லாட்டின் அமெரிக்கானா என்னன்னு பார்த்தோம். சென்ட்ரல் அமெரிக்காவும் சவுத் அமெரிக்காவும் சேர்ந்தது லாட்டின் அமெரிக்கா. அந்த பகுதியில் உள்ள கண்ட்ரீஸ்க்கெல்லாம் டாலர் இம்பீரியலிசம் பிடிக்காது. நெக்ஸ்ட் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ்ல ஃபர்ஸ்ட் க்வெஸ்டின் த ஃபவுண்டர் ஆஃப் த சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி வாஸ். இது வந்து ஒரு கட்சியோட பேரு. சோசியலிஸ்டிக் கொள்கை கொண்ட ஜனநாயக கட்சின்னு அர்த்தம். ஸோ இந்த கட்சியோடைய ஃபவுண்டர் ஆரம்பிச்சவர் யாரு ஃபெர்டினாண்ட் லசால். இந்த கட்சி வந்து ஜெர்மனி நாட்டை சேர்ந்தது. செகண்ட் த நாசி பார்ட்டிஸ் ப்ரொபகண்டா வாஸ் லெட் பை. நாசின்றது ஒரு கொள்கை அதாவது நாசிசம் அப்படின்னு நம்ம கொஸ்டின்ஸ்ல படிச்சோம். அந்த நாசி கொள்கை கொண்ட கட்சின்னு அர்த்தம். அந்த கட்சி வந்து ஜெர்மனி நாட்டை சேர்ந்ததுதான். சோ அந்த கட்சியோடைய ப்ரொபகண்டா அவங்களுடைய பிரச்சாரத்தெல்லாம் யார் வந்து தலைமையா நின்று பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜோசப் கோயபல்ன்றவர் தான். ஜோசப் கோயபல்ஸ். சோ அவர் தான் வந்து இந்த நாசி கட்சியோடைய கொள்கையெல்லாம் பரப்புனாருன்னு அர்த்தம். அதாவது தலைமை தாங்கி பரப்புனாருன்னு அர்த்தம். தேர்ட் த வியட்நாம் நேஷனலிஸ்ட் பார்ட்டி வாஸ் ஃபார்ம்ட் இன். வியட்நாம்ல இருந்த நேஷனலிஸ்ட் கட்சி அந்த கட்சியை ஃபவுண்ட் பண்ண அதாவது ஃபார்ம் பண்ண வருஷம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த க்வெஸ்சன் நல்லா புரிஞ்சுங்க. ஃபார்ம்டு இன் அப்ப வருஷத்தை தான் கேட்கிறாங்க. ஃபார்ம்டு பைனா யாரால ஃபார்ம் பண்ணப்பட்டதுன்னு கேட்பாங்க. சோ இதுல ஃபார்ம்டு இன் வருஷத்தை கேட்டிருக்காங்க. சோ 1927 புரிஞ்சு படிங்க. ஃபோர்த் க்வெஸ்சன் த சீக்ரெட் ஸ்டேட் போலீஸ் இன் நாசி ஜெர்மனி வாஸ் ஆல்சோ நோன் அஸ் டேஷ். சீக்ரெட் ஸ்டேட் போலீஸ்க்கு இன்னொரு பேர் வந்து நாசி ஜெர்மனில என்னன்னா கெஸ்டாப்போ. Fifth question, the Union of South Africa came into being in May, எந்த வருஷம்னு கேக்குறாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் இன்னா ஒன்னு பிளேஸா இருக்கும் இல்ல அந்த இயரா இருக்கும். சோ இன் மே 1910 அந்த வருஷத்துலதான் சவுத் ஆப்பிரிக்கான்ற யூனியன். யூனியன்னா அது மொத்தமா ஒரு இடம்னு அர்த்தம். சவுத் ஆப்பிரிக்கான்ற அந்த மொத்த இடத்தையும் எப்ப வந்து ரெகனைஸ் பண்ணாங்க எப்ப வந்து அது உருவாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 1910ன்ற வருஷத்துலதான். Sixth question, ஏன்சின்றது ஒரு கட்சியோட பேரு. ஆப்பிரிக்கன் நேஷனல் காங்கிரஸ் அதனுடைய தலைவர் வந்து நெல்சன் மண்டேலா. அதுல லீடரா இருந்தவர் வந்து நெல்சன் மண்டேலா. அவரை வந்து எவ்வளவு வருஷம் வந்து ஜெயில போட்டுட்டாங்க ஃபார் டேஷ் இயர்ஸ். எவ்வளவு வருஷம் வந்து புட் பிஹைண்ட் த பார்ஸ்னா ஜெயில போட்டாங்கன்னு அர்த்தம். 27 இயர்ஸ். நெக்ஸ்ட் செவன்த் பாயர்ஸ் வேர் ஆல்சோ நோன் அஸ் ஆப்பிரிக்கனர்ஸ். பாயர்ஸ்ன்றது ஆப்பிரிக்கனர்ஸ்ன்றதும் ஒரே நேம் தான் அதாவது ஒருத்தவங்களே குறிக்கிற நேம் தான். அவங்க யாருன்னு பார்த்தோம்னா டச்சு நாட்டை சேர்ந்தவங்க. டச்சுனா நெதர்லாண்ட்ஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க.
சோ அந்த நாட்டை சேர்ந்தவங்க ஆப்பிரிக்கால வந்து தங்கி இருந்தாங்க அவங்கள செட்டில் ஆயிருந்தாங்க அவங்கள வந்து ஆப்பிரிக்கனர்ஸ் சொல்லுவோம் இல்ல போயர்ஸ் சொல்லுவோம் நெக்ஸ்ட் சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் இதுல ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன்ல நாலு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க அதுல எது எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் டியூரிங் வேர்ல்ட் வார் ஒன் முதல்ல உலக போர் அப்ப வேர்ல்ட் வார் ஒன் அப்ப த பிரைமரி டாஸ்க் ஆஃப் இட்டாலி இட்டாலின்ற கண்ட்ரியோட முக்கியமான வேலை என்னன்னா வாஸ் டு கீப் த ஆஸ்திரியன்ஸ் ஆக்குபைட் ஆன் த சதர்ன் ஃப்ரண்ட் சதர்ன் ஃப்ரண்ட்ன்றது அந்த இடத்தை குறிக்குது அந்த இடத்தை அந்த இடத்துல ஆஸ்திரிய நாட்டை சேர்ந்தவங்களை தடுத்து நிறுத்தி வச்சிருக்கணும் கீப் தன்னா அந்த இடத்துல நிறுத்தி வச்சிருக்கணும்னு அர்த்தம் அதாவது இட்டாலி நாட்டை சேர்ந்தவங்க ஆஸ்திரிய நாட்டை சேர்ந்த அந்த சோல்ஜர்ஸ் அந்த சண்டை போடுறாங்கல்ல அவங்கள வந்து நிறுத்தி வச்சிருக்கணும் தடுத்து நிறுத்தி வச்சிருக்கணும்னு அர்த்தம் செகண்ட் ஜெர்மனி டுக் டு ஃபாசிசம் மச் லேட்டர் தன் இட்டாலி இதுவும் ட்ரூ இது ஏன் ட்ரூனா ஜெர்மனி நாடு வந்து ஃபாசிசம் என்ற கொள்கையை இட்டாலிக்கு அப்புறம் தான் அவங்களும் ஆரம்பிச்சாங்க ஃபாசிசம்னா அவங்க நாடுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு அதுக்கு ஏத்துறாரு போல மற்ற நாடுகள் கூட சண்டை போடுறது சோ அந்த கொள்கையை வந்து ஜெர்மனி வந்து இட்டாலிக்கு அப்புறம் தான் அந்த கொள்கையை பின்பற்றினாங்கன்னு அர்த்தம் தேர்டு த ஃபர்ஸ்ட் ஹியூஜ் மார்க்கெட் கிராஷ் இன் த யூஎஸ் அக்கர்ட் ஆன் 24 அக்டோபர் 1929 முதல் முதல்ல பெரிய மார்க்கெட் கிராஷ் மார்க்கெட் கிராஷ்னா ஸ்டாக் மார்க்கெட்னு அர்த்தம் ஸ்டாக் மார்க்கெட்னு கேள்விப்பட்டிருப்பீங்க சோ பங்கு சந்தை அப்படின்னு சொல்லுவாங்க அதனுடைய கிராஷ் கிராஷ்னா அது வந்து சரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் அதனுடைய பங்குகள் அதனுடைய விலையெல்லாம் சரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இது ரொம்ப அதிகமா சரிஞ்சது முதல் முதல்ல யூஎஸ்ல எப்ப நடந்ததுன்னா 24 அக்டோபர் 1929 கொடுத்திருக்காங்க 1929ல அமெரிக்கால கிரேட் டிப்ரெஷன்ற காலம் சோ அந்த நேரத்துல வந்து ரொம்ப எக்கனாமி வந்து ரொம்ப சரிஞ்சிருச்சு சோ அதை வச்சே நம்ம சொல்லலாம் இது கரெக்ட் நெக்ஸ்ட் ஃபோர்த் த பேன் ஆன் ஆப்பிரிக்கன் நேஷனல் காங்கிரஸ் வாஸ் லிப்டட் இன் 1966 இது தப்பு ஆன்சர் வந்து 1990ல தான் அந்த பேன் பேன்னா அவங்களுக்கு தடை போட்டுட்டாங்க ஆப்பிரிக்கன் நேஷனல் காங்கிரஸ் நம்ம ஏற்கனவே நெல்சன் மண்டேலா குவெஸ்டின்லயும் பார்த்தோம் சோ அந்த ஆப்பிரிக்கன் நேஷனல் காங்கிரஸ் வந்து பேன் பண்ணிட்டாங்க தடை போட்டுட்டாங்க அந்த தடையை எப்ப விலக்கிங்கனாங்கன்னா லிப்டட்னா அந்த தடையை நீக்கிட்டாங்கன்னா சோ 1966 நீங்க கொடுத்துருக்காங்க அது தப்பு 1990 தான் கரெக்டான ஆன்சர் இப்போ ஃபோர்த் தப்பு அப்ப ரிமைனிங் 1, 2, 3 எல்லாம் கரெக்ட் அதனால டி தான் ஆன்சர் செகண்ட் அசர்ஷன் அண்ட் ரீசன் அசர்ஷன்னா இதுல ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருப்பாங்க ரீசன்ல இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருப்பாங்க ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் முதல் நம்ம கரெக்டான்னு பாக்கணும் அதே போல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கான காரணம் தான் செகண்ட் ஸ்டேட்மெண்டான்னு பாக்கணும் சோ இவ்வளவுதான் அசர்ஷன் ரீசன் அதுக்கேத்த மாதிரி ஆப்ஷன் சூஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் அசர்ஷன் பாக்கலாம் ஏ நியூ வேவ் ஆஃப் எக்கனாமிக் நேஷனலிசம் விச் எக்ஸ்பிரஸ்டு இட் செல்ஃப் இன் ப்ரொடெக்ஷனிசம் அஃபெக்டட் த வேர்ல்ட் ட்ரேட் ரொம்ப சிம்பிள் நியூ வேவ்னா புதிய அலைன்னு அர்த்தம் அப்படின்னா என்னன்னா ஒரு விஷயம் வந்து ஏற்கனவே வேற மாதிரி இருந்தது திடீர்னு ஒரு அலை போன்ற ஒரு புது விஷயம் வந்து நடக்குது அந்த புது விஷயம் என்னன்னா எக்கனாமிக் நேஷனலிசம் நேஷனலிசம்னா தன் நாடுதான் முக்கியம் அப்படின்னு பாக்குறது அது வந்து எக்கனாமிக் பொருளாதாரம் சம்பந்தமா தன் நாடுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு பாக்குறது அதுக்கு பேர் தான் எக்கனாமிக் நேஷனலிசம் விச் எக்ஸ்பிரஸ்டு இட் செல்ஃப் இன் ப்ரொடெக்ஷனிசம்னா என்னன்னா தடை போடுறது இப்ப மத்த நாட்டுல இருந்து என் நாட்டுக்குள்ளார பொருள் எல்லாம் வந்து விற்க கூடாது இல்ல வித்தா அதுக்கு வந்து நான் வரி அதிகமா போடுவேன் அது மாதிரி பண்றதுக்கு பேர் வந்து ப்ரொடெக்ஷனிசம் ரொம்ப சிம்பிள் நீங்க ஏதாவது ஒரு கண்ட்ரி எடுத்து எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னாலும் இது புரியும் சோ எக்கனாமிக் நேஷனலிசம்னா தன் நாடுதான் முக்கியம் பொருளாதாரத்துல தன் நாட்டு பொருட்கள் தான் முக்கியம் தன் நாட்டு பொருட்கள் தான் விற்கப்படணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து எக்கனாமிக் நேஷனலிசம் சோ ப்ரொடெக்ஷனிசம்னா வெளிநாட்டுல இருந்து வர பொருளை தடுக்கிறதுன்னு அர்த்தம் அது எந்த வழியில வேணாலும் இருக்கலாம் சோ அது மாதிரி தடுத்தாங்கன்னா அதுக்கு பேர் ப்ரொடெக்ஷனிசம் இதனால என்ன நடக்கும் உலகத்துல இருக்கிற ட்ரேட் எல்லாம் இப்ப ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு பொருள் வித்தாதான் அது வேர்ல்டு ட்ரேடுன்னு சொல்லுவோம் அது போடுற இருக்கிற ட்ரேடு வந்து பாதிக்கப்படும் இதனால பாதிக்கப்படும் எக்கனாமிக் நேஷனலிசம்னால பாதிக்கப்படும் ரீசன் திஸ் வாஸ் பிகாஸ் த யூஎஸ்ஏ வாஸ் நாட் வில்லிங் டு ப்ரொவைட் எக்கனாமிக் எய்ட் டு த டெப்டார் கண்ட்ரிஸ் ஃபர்ஸ்ட் இதனுடைய மீனிங் பார்ப்போம் அதுக்கப்புறம் அதுக்கு சம்பந்தம் இருக்கான்னு பார்ப்போம் சோ யூஎஸ்ஏ வில்லிங்கா இல்ல அவங்களுக்கு விருப்பம் இல்ல எக்கனாமிக் எய்டு எக்கனாமிக் எய்ட்னா காசு கொடுத்து மத்த கண்ட்ரிக்கு ஹெல்ப் பண்றதுன்னு அர்த்தம் எந்த கண்ட்ரிக்குனா டெப்டார் கண்ட்ரிஸ் டெப்டார்னா கடல்ல கடன் இப்போ கடன்ல தத்தளிக்கிற கண்ட்ரிஸ் எல்லாம் சொல்லுவாங்க அதாவது ரொம்ப கடன் வாங்கி இருக்கிற கண்ட்ரிஸ் அர்த்தம் அந்த கண்ட்ரிஸ்க்கு எல்லாம் எக்கனாமிக் எய்டு காசு கொடுத்து ஹெல்ப் பண்றதுக்கு அமெரிக்கா தயாரா இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது சோ இது வந்து அசர்ஷன் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்கல்ல இது வந்து எதனால நடந்ததுன்னா வேர்ல்டு வார் ஒன்னால நடந்தது வேர்ல்டு வார் ஒன் முடிஞ்சதுக்கு அப்புறம் உலகத்துல நிறைய பிரச்சனை எல்லாம் வந்தது வேர்ல்டு ட்ரேட்ல நிறைய பிரச்சனை எல்லாம் வந்தது அதனால தன் நாடுதான் முக்கியம் மத்த நாட்டுல இருந்து வர பொருட்கள் எல்லாம் அந்த அளவுக்கு அனுமதிக்க கூடாது அப்படின்ற முடிவு எடுத்தாங்க சோ வேர்ல்டு வார் ஒன்னுடைய கான்சிக்வன்ஸ் தான் இது சோ இது வந்து அதுக்கான காரணம் கிடையாது சோ ஏ இஸ் கரெக்ட் அதாவது ரைட் பட் ஆர் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆர் வந்து அதுக்கு கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் கிடையாது நெக்ஸ்ட் தேர்ட் க்வெஸ்சன் இதுவும் அசர்ஷன் ரீசன் தான் ஃபர்ஸ்ட் அசர்ஷன் பார்க்கலாம் த பெர்லின் கொலோனியல் கான்பரன்ஸ் ஆஃப் 1884 to 1885 ஹேட் ரிசால்வ்ட் தட் ஆப்பிரிக்கா ஷுட் பி டிவைடட் இன்டு ஸ்பியர்ஸ் ஆஃப் இன்ஃபுளுயன்ஸ் ஆஃப் வேரியஸ் கொலோனியல் பவர்ஸ் ரொம்ப சிம்பிள் பெர்லின்றது ஒரு இடம் ஜெர்மனில இருக்கிற ஒரு இடம்
அந்த இடத்துல கலோனியல் கான்ஃபரன்ஸ்னா காலனிஸ் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்த நாடுகள்லாம், ஃபார் எக்ஸாம்பிள் பிரான்ஸ், பிரிட்டன், அவங்க எல்லாம் இந்த கான்ஃபரன்ஸ் ஒரு மாநாடு மாதிரி போட்டு பேசுறாங்க. அதுல என்ன முடிவு பண்றாங்கன்னா, ரிசால்ட்னா என்ன முடிவு பண்றாங்கன்னா, ஆப்பிரிக்காவை டிவைட் பண்ணணும், பிரிக்கணும். அதாவது ஆப்பிரிக்கான்றது வேற ஒரு கான்டினென்ட், அந்த கான்டினென்ட்ல உள்ள கண்ட்ரிஸ் எல்லாம் பிரிச்சுக்கணும், நம்மளுக்கு உள்ளார பிரிச்சுக்கணும்ட்டு அவங்க முடிவு பண்றாங்க. யார் யாரு? பிரிட்டன், பிரான்ஸ், அது போன்ற நிறைய நாடுகள். அவங்க எல்லாம் கலோனியல் பவர்ஸ் சொல்லுவாங்க, காலனிஸ ரூல் பண்ற பவர்ஸ் அர்த்தம், அவங்ககிட்ட தான் அந்த ஆட்சி இருக்குன்னு அர்த்தம். இவங்க வந்து ஆப்பிரிக்காவை ஸ்பியர்ஸ் ஆஃப் இன்ஃபுளுன்ஸ்னா சின்ன சின்ன பகுதிகளா பிரிக்கணும்னு அர்த்தம். ஒரு ஒரு கண்ட்ரிக்கு, அதாவது இப்ப பிரிட்டனுக்கு சில இடம், அதாவது யூகேக்கு சில இடம், பிரான்ஸுக்கு சில இடம், அது போல ஒரு ஒரு காலனிய ஆட்சி பண்றவங்களுக்கும் ஒரு ஒரு இடம்னு பிரிச்சுக்கணும் அப்படின்ட்டு இவங்க முடிவெடுக்கிறாங்க. ரீசன் கொடுத்திருக்காங்க, த வார் பிட்வீன் த பிரிட்டிஷ் அண்ட் பாயர்ஸ் இன் சவுத் ஆப்பிரிக்கா ஹவர் வாஸ் இன் டிஃபயன்ஸ் ஆஃப் திஸ் ரெசல்யூஷன். இதுல ரிசால்வ், தீர்மானம் போட்டாங்களா, முடிவு எடுத்தாங்களா, அந்த ரெசல்யூஷனுக்கு எதிரா, டிஃபயன்ஸ்னா அதை எதிர்க்கிற மாதிரி, அதை மீறற மாதிரி, வார், வார்னா சண்டை, யாருக்கு யாருக்கும்னா பிரிட்டிஷ்க்கும் பாயர்ஸ்க்கும். பாயர்ஸ்ன்றவங்க டச்சு நாட்டை சேர்ந்தவங்க, அதாவது நெதர்லாண்டு நாட்டை சேர்ந்தவங்க. இவங்க வந்து சவுத் ஆப்பிரிக்கால வந்து தங்கி இருந்தாங்க, பிரிட்டிஷ் வந்து அதுக்கப்புறம் வந்தாங்க. சோ இவங்க இடையில வந்து சண்டை வந்தது. அந்த வார் வந்து இந்த ரெசல்யூஷன்ல முடிவு பண்ணதுக்கு ஏத்த மாதிரி இல்ல, சோ அதுக்கு எதிரா இருக்குது, அதை மீறின மாதிரி இருக்கு. சோ அசர்ஷன் வந்து அந்த ரெசல்யூஷனை பத்தி சொல்றாங்க, அதை மீறின காரணத்தை வந்து ரீசன்ல சொல்றாங்க. சோ போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ரைட், அதாவது அசர்ஷனும் கரெக்ட், அதுக்கான ரீசனும் கரெக்ட்னு அர்த்தம். நெக்ஸ்ட் மேட்ச். சோ ஒன்னு ஒன்னுக்கும் எப்படி இந்த ஆன்சர் வந்ததுன்னு பாக்கலாம். ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்வால், டிரான்ஸ்வால்ன்றது கோல்டு. சோ டிரான்ஸ்வால்ன்றது சவுத் ஆப்பிரிக்கால ஒரு இடம், அந்த இடத்துல கோல்டு எல்லாம் கண்டுபிடிச்சதுனால சோ அது வந்து கோல்டுக்கு தான் மேட்ச் ஆகும். செகண்ட் டாங்கிங், டாங்கிங்ன்றது வியட்நாம்ல உள்ள ஒரு இடம், இந்த இடத்துல கொரில்லா ஆக்டிவிட்டிஸ், அதாவது மறைஞ்சிருந்து தாக்குறதுன்னு அர்த்தம், அதுக்கு பேர் தான் கொரில்லா ஆக்டிவிட்டிஸ். அந்த சண்டை, அந்த விதமான சண்டை வந்து இந்த இடத்துல ஃபேமஸ். சோ டாங்கிங். நெக்ஸ்ட் தேர்டு ஹிண்டன்பர்க், ஹிண்டன்பர்க்ன்றது ஒரு தலைவருடைய பேரு, இவர் ஜெர்மனி நாட்டுல ஆட்சி பண்ணிட்டு இருந்தாரு. சோ இவர் வந்து ஜெர்மனி நாட்டை சேர்ந்தவர்ன்றதுனால இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபோர்த்து தேர்ட் ரைச், தேர்ட் ரைச்ன்றது நாசிசம் கொள்கை கொண்ட ஒரு நாடு, அதாவது நாசிசம் பாலிசி அப்படின்ற நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் க்வெஸ்சன் ஆன்சர்லாம். அந்த நாசிசம் கொள்கை கொண்ட நாடு தேர்ட் ரைச்னு அழைக்கப்படும். இது யார் ஃபார்ம் பண்ணானா, ஹிட்லர். சோ ஹிட்லர் தலைமையில தான் அதெல்லாம், அந்த நாடெல்லாம் வந்து அந்த கொள்கையெல்லாம் ஃபாலோ பண்ணாங்க. சோ அதனால ஹிட்லர் தான் இது கரெக்டான ஆன்சர். ஃபிஃப்த் மேட்டியோட்டி, மேட்டியோட்டின்றது ஒரு தலைவருடைய பேர், இவர் வந்து சோசியலிசம் கொள்கை கொண்ட ஒரு தலைவர். சோசியலிசம்னா நம்ம ஏற்கனவே என்னன்னு பார்த்தோம், அந்த கொள்கை கொண்ட தலைவர். இவர் எந்த நாட்டில், எந்த நாட்டை சேர்ந்தவர், எந்த நாட்டில் இருந்தார்னா இத்தாலி.